Hi friends, welcome back to my channel, Little Lifestyle Tamil. In this video, I am going to tell you what I am going to do. நீங்க வந்து மேக்கப் போடுற பர்சனா இருக்கீங்க. நான் வந்து அவ்வளவு மேக்கப் போட மாட்டேன், பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிகினர்ஸ், அதாவது பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்கிறேன், மேக்கப் போடுற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் எப்படிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மேக்கப் நீங்கள் என்ன போட்டாலும் சரி தான், ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐலைனர் இருக்கட்டும், ஐப்ரோ எதுனாலும் இருக்கட்டும், ஃபவுண்டேஷன் எதுனாலும் இருக்கட்டும், லோ குவாலிட்டியான எந்த விஷயங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் பெட்டராக இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வார்ட் சினிமா ஹேண்ட்பேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்களோட யூஸ் பண்ணுற என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூடியூப்லனாலும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து டெய்லி மேக்கப் போடுற பர்சன்ஸாக இருப்பாங்க, அவங்களோட ஸ்கின்னை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே நல்ல ஒரு பிராண்டடான நல்ல ஒரு குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே டேமேஜ் வராமல் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் மேக்கப் பண்ணும் போது கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லோ குவாலிட்டியான லோ பிராண்டட், அது பிராண்டடே இல்லாத ப்ராடக்ட் வந்து சும்மா கடையில் விற்கிற ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மேக்கப் முடிச்சு நீங்கள் அதாவது இப்போ எங்கேயாவது போகிறீங்க, மேக்கப் நல்லா ஹெவியாகவோ லைட்டாகவோ மேக்கப் ஜஸ்ட் பவுடர்னாலும் தான் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பை வந்து நல்ல ஒரு லிக்விட் வச்சோ இல்லைனா சும்மா தண்ணியிலேனாலும் அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு படுங்க. சும்மா மேக்கப்போட படுக்காதீங்க, அது வந்து ரொம்ப 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 உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ தயவுசெய்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோ அட்லீஸ்ட், இல்லைனா தண்ணி வச்சு கழுவியோ, இல்லைனா இதை வாட்டர் வச்சு, நிறைய வாட்டர் விற்கிது இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கார்னியரோடது கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கூட நீங்கள் படுக்கலாம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஷாப்பிங் போகிறீங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, சும்மா நார்மலாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் லிட்டில் மேக்கப்பாக போட்டுக்கோங்க, கம்மியான மேக்கப்பாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வந்து ஹெவி மேக்கப்லாம் தேவைப்படாது, ஸோ லைட் மேக்கப்போடு போயிட்டுக்கோங்க ஓகேவா. அதுக்கடுத்து வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து சில ப்ராடக்ட் சில மாய்ஸ்சரைசருக்குலாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்கும். நம்மளும் வாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், சிலதுக்கு வந்து கம்மியாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டவுட்டாக இருக்கும் போது நீங்கள் இடையில செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ராடக்ட்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்னு. ஸோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சால் அந்த ப்ராடக்ட் தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. அதை வச்சு நீங்கள் ஏதாவது எதுவுமே பண்ணாதீங்க. தயவுசெய்து மேக்கப் ப்ராடக்ட்டு மெடிசன் மட்டும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவே டேஞ்சர், உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோ, அதுக்குள்ளே முடிச்சுக்க பாருங்கள், இல்லைனா முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தூக்கி போட்டுருங்க. அடுத்து வந்து உங்களோட மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணாலும் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது நார்மலாக ஒரு லிப்பாக மட்டும் போட்டிருங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட லிப்பாமும் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி எப்போயுமே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணால் கூட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் மேக்கப் போடுற பர்சனாக, நான் வந்து ஹெவியாக மேக்கப் போடுற பர்சன்லாம் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் ஏதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து இதை மாற்றிக்க பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.